தங்கத்தட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அந்த தங்கத்தட்டு ரொம்ப லாபமாக மேலே வச்சுருந்தாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அந்த வியாபாரத்து வியாபாரி வந்தாங்களாம். அந்த வியாபாரி வந்து தங்கம் வெள்ளி பித்தளை எல்லாம் வச்சுருந்தாங்களாம். அந்த வியாபாரி சொல்லி அந்த வியாபாரி வந்த பிறகு அந்த பாட்டி அம்மாவோட பேத்தி வந்து, பாட்டி பாட்டி வியாபாரி வராங்க வேறு வராங்க பாட்டி சாமானக்காரு, அந்த அந்த தங்க தட்டு போட்டுட்டு எனக்கு வேறு என்ன வாங்கித்தாயே அப்படின்னு கேட்டாங்க அந்த பேத்தி. அந்த பேத்தி சொன்ன பிறகு அந்த பாட்டி மகன் தட்டு எடுத்துன்னு போனாங்கண்ணா. அந்த பாட்டி போன பிறகு அவங்ககிட்ட சொன்னாங்கண்ணா, இந்த தட்டு வச்சுன்னு எனக்கு வேறு என்ன தாங்கப்பான்னு கேட்டாங்கண்ணா. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு கல் எடுத்து கீச்சு கீச்சுன்னு கீழ் பார்த்துட்டு, இது ஒரு இது விசிறி போட்டாங்க, இது ஒரு ரூபாய்க்கு கூட வேலைக்கே ஆகாது, இந்த தட்டு வச்சு நீ என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு தூக்கி போட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா அந்த தட்டு எடுத்துக்கணும் அவங்க பேத்தி கூப்பிட்டு போயிட்டாங்களாம். திரும்ப ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க வியாபாரியம், செகண்ட் வந்தவங்க ரெண்டாவது வந்தவங்க ரொம்ப நல்ல மனுஷ வியாபாரியம், ரெண்டாவது வந்த பேருக்கு பாட்டி பாட்டி வேற வேற வரவங்க பாட்டி திருமணம் தட்டு போட்டுட்டு எனக்கு வேற என்ன வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். திரும்ப அந்த பாட்டிமாவும் தட்டு எடுத்துக்கணும் போனாங்களாம். போன பேருக்கு அவங்களும் அந்த ஒரு கல் எடுத்து கீச்சு கீச்சுன்னு கீழ் பார்த்தாங்களாம். இது பாட்டிமா இது தங்க தட்டு பாட்டிமா, இது இது நான் எவ்வளவோ தர எவ்வளவோ எடுத்து பாட்டிமான்னு கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பேத்தி வந்து அந்த கூறியிலேருந்து எவ்வளோ நிறைய சாமான் எடுத்துச்சாங்க. அப்போ கூட அவங்களுக்கு மனசே ஆறலையா, இன்னும் நிறைய தான் இந்த பாட்டிமாவுக்கு நினச்சின்னு எல்லாமே அவங்க வச்ச கழுதை சாமானம் எல்லாமே தந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வித்த காசு கூட தந்துட்டாங்க எல்லாமே தந்துட்டாங்களாம். அந்த தட்டோட ஒரு 8 ரூபாய் மட்டும் வச்சுன்னா அந்த பாட்டிமா வீட்டுக்கு போயிட்டேன், அந்த 8 ரூபாய் மட்டும் வச்சுன்னு தான் போயிட்டு இருப்போம், இந்த கடைக்கு இருந்தால் அந்த கடையை எத்தின்னு போய் விட்டுருவோம்ப்பா அப்படின்னு அவங்க நல்ல மனுஷா மாதிரி போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்தாங்களே அவங்க கெட்ட மனுஷ வியாபாரி வந்து தாயம் ஏமாத்திடலாம், இந்த தட்டு வாங்கி நம்ம 10 ரூபாய் மட்டும் கொடுத்துடலான்னு நினச்சி வந்தாங்களாம். அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற கழுதை சாமானு எல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா 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 நீ ஒரு தட்டு வச்சுருந்தா பாட்டிமா அல்ல நான் அதை எதுக்கு நான் 10 ரூபாய் மட்டும் தரேன் பாட்டிமான்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா வந்து சொன்னாங்களாம், இல்லைப்பா இந்த அந்த தட்டு தங்க தட்டான், இதை நான் ஒருத்தர் குத்திட்டேன் பாட்டி ஒருத்தர் குத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஐயோ நம்ம ஏமாத்திட்டுமே அந்த தட்டு வச்சுன்னு நம்ம 10 ரூபாய் மட்டும் குத்துக்கலாமே, ஐயோ நம்ம ஏமாத்திட்டுமே குழந்தைங்க போயிருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டிமா தான் அதில் ரொம்ப நல்லா இருந்தாங்களாம். அதுலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட?